உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கிறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூல வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலையை தின்றுருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடி போய் தின்றுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத குத்து வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்கண்ணே? அட என்றா? அட வாங்க. அது எனக்கு என்ன கூப்பிட்ட அண்ணே? ஒரு சின்ன சந்தேகம். அட என்றா அழிச்சு வாயா? தண்ணி எப்படி உண்டாகுது? அது மாரத்துல இருந்து உண்டாகுது. மானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல? இத குடிங்க. இன்னைக்கு இதுல இதே தண்ணி தானே கடலுக்கு போகுது? அது என்ன உப்பு கறிக்கு? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்து அலுமானி பண்ற. பாரு அந்த தெய்வம் எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குறியா? நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறீங்க. இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விளையாடிக்கிட்டு இருக்கியா? வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா இது? அங்கே கேள்றா. சரி, விடுங்கடா, பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா. பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு, தோத்தது இந்த பசங்க. உங்க வஞ்சாயத்தெல்லாம் இங்க செல்லாது. வேணா ஒண்ணு செய்யுங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே கொடுத்துறேன். உங்க சௌரியம் அப்படி? இந்த பம்பரம் சரி சரி. அம்மா ஆரம்பிங்க. கவுண்டரே சொல்லுங்க, இந்த விளையாட்டு மட்டும் நீங்க தோத்துட்டீங்க. உங்களை மல்லாக்கா படுக்க வச்சு உங்க தொப்புல சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க. இதுதான் போட்டி, இப்ப விடுங்க. மகளே, ஐயா, இந்த மேக்கால தொப்புல பம்பு செட் ஆஃப் பண்ண சொன்னேன். ஆஃப் பண்ணியா? இல்லங்க ஐயா. ஐயா ஆஃப் பண்ணல. ஏண்டா ஐயா, பம்பரம் வளர்ந்தா முக்கியம். அப்படி சென்ற பாரு, சென்ற பாரு, புரிவை ஓங்கி குத்து. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பேர் வேற. பாத்து பேசுற, 10 பேருக்கு முன்னாடி மானம் பெறும். பாத்து பாத்து பேசுறது கேவலம். பம்பரம் விளையாட தெரியல, இந்த லட்சணத்துல நினைவி பந்தயம் வேற கட்டிட்டான். அந்த பொட்டச்சு முன்னாடி எங்க மானம் இல்லையா போகுது? சரி, நான் சொல்றத கேளு. வாயிலவை சாட்டுதாயா? நல்லா இருக்கி சுத்து. ஆகட்டும். இது யாரா அந்த பையன்? தெரியலீங்க, பெரிய புட்டிலாம் ஒண்ணு வேற இருக்கு. நான் நினைக்கிறேன். நீ ஒண்ணு நினைக்க வேணா, கேட்டு போடலாமா? அதான் நினைச்சேன். தம்பி, நம்ம ஊர் தானுங்களா? ஆமா ஐயா, இங்க கூலி யாரும் இல்லையா? அப்படின்னா என்னங்க? இல்ல, இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன். எத்தனை தருவீங்க? 10 ரூபா தரேன். 10 ரூபா? புடுறா அந்த துண்ட, புடுறா.
அதையும் தூக்கி மேல வைங்க. எந்த இடத்துக்கு போனுங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா நீங்க இந்த காலத்துல எவன்டா பொட்டி தூக்குறது? பத்து ரூபா கொடுப்பான், பேசாம வரணும். ஐயா என்னையா, ஐயா என்னையா, ஐயா ஐயா. பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்கிறதுக்கு உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா? அதுக்காக தான் பாரு, வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்கவா, மானம் கெட்டு போயிரும். சேலக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு, அதனால இந்த சேலை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. கேனுங்க முன்னே, நெகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், அஞ்சு புள்ளி. ஒக்க மக்கா, அஞ்சு புள்ளி இருக்குதாண்டா. இருக்கட்டும், சேலக்காரரே, அஞ்சு சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூடவே ரெண்டு சேலை சேர்த்து கூட. அடுத்து என்ன திருத்தின்னு பாக்குற? இவங்க மாமன் சின்ன கவுண்டர், இந்த வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்ன கூட வரும்போது நல்லா தண்ட வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வேடிக்கை பாத்துட்டு உன்ன விட பெருசு ஒண்ணு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ என்னடி இதெல்லாம்! திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்து சித்தி. எடுப்படி எடுப்ப, நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமால போடுறான் உங்க மாம. அது கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு புது சேலை கேக்குதா? எனக்கா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னா விட்டுரு, ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்குறியா? அழுக்கு எடுத்தமா, துவைச்சது கொடுத்தாமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்டே அப்புறம் நடக்கிறத வேற. வேட்டினாலு சரட்டு ரெண்டு, தவசி துண்டு ரெண்டு, அண்டடாயிரங்கடா போட்டுக்கிறேங்க. ஒண்ணுதான் கேட்டா, தவசி அண்டடாயிரு. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரிப்பாரு, எத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காலாறு சிறகு ரெண்டு, கடுகு போல கண்ணு ரெண்டு, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே, இப்ப உன் வாயிலா அத்த இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்சலாம் பேசிக்கிட்டு, கிட்டுச்சனா கண்ணாமணி திரும்பி போகும். ஏடா பல்லு ரெண்டு எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது ரெண்டு பல்லா? எல்லா பல்லு தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரதா இருக்கிட்டு விஷயத்த சொல்லி கடிச்சு போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறையில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்ன எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சியா? தலையில முளைச்சா தலை முடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகன அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முகமுடின்னு தானே சொல்லணும், ஏன் தாடிக்கிறாங்க? உன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாரடி அங்க? யாரடி இல்ல, யாரு டாடா? பிச்சு போடுவேன், கால வரைக்கும் போடுவேன். ஏண்டி உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடினாப்ப? பட்டி போட்டு ஆடலையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குதே. ஏலே, இந்த எகத்தாலம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போ. பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத, என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா, உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்ன சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல, நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்கிட்ட எகத்தாலம் பேசிருக்கு. பட்டாசாரத்து குழந்தை அவன் ஆத்தா வாயில போட்டா
அன்னைக்கு சேதன பல்லு தான் இது. இருகடுத இந்த வருஷம் பட்டாசு பொலத்தி ஒன்றரை நாயில போடு. அப்ப ஏமாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. ஐயோ இருங்கடா, அரியன் கோண கலப்பு இருக்கே. ஆளாளுக்கு நம்ம காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமவ பாரு என்றா சொல்ற? இது வேறயா? அந்த ஆடு மேய்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏன்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மருமகன்னா சொல்ற? அடியே நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்கோ. சாக்குறத கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே, உன் முதுகெலும்ப பொல பொலன் உதித்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவேன். ஜாக்கிரத. ஐயோ என்ன பயமா இருக்கு. என்றா பண்றது? ரெண்டு எலும்பு குடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டும்டா. என்றா முணுமுணுக்குறா? உன் முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பின்னா அலையில கண்ணாமலி ரெண்டையும் தோண்டி கையில குடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சிரின்னு சரி. நேத்து பயிர் பச்சை வாய்க்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கு, அழுகி பிரச்சனை என்றா பண்றது? யார் விட்டாலும் தெரியலீங்க. என்னடா தெரியல, ஈச்சங்குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலையே. தோட்டத்துல யாருமே இல்லங்கிற வாய்க்கால இவ்வளவு தண்ணி போகுது, பம்பு செட்ல யாரா இருக்க தெரியலீங்கய்யா? கொடையே மடக்கணும், மொடைய சீக்கிரமா போய் மழைய போய் தண்ணி நிறுத்துறேன். குழந்தை பையனை போட்டு எருமி அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தான் பொண்ணு மாதிரியா கேள்வி கேட்டாங்க? வாயில குளுக்கட்டி வச்சிருக்க இந்த சொல்லுடா. வாயில எதுக்கிட்ட குளக்கட்டி வச்சிருக்க? என்னத்து காட்டானுங்க? அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணு, ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் ரெண்டு. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்தனுச்ச நீ ஊர்ல இருக்க. என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணனே. ஒண்ணுமே பண்ணலன்னு ஏன்டா ஊரே உதைக்கி வருது? இது என்னன்ன? எலுமிச்சம் பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய். இது என்னன்ன? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னன்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னன்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்னை கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வாரா. அடங்க ஒக்கமக்கா, அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுதுன்னு நினைக்கும்ல, அதுக்கு தான் துவைக்க போட்டு துணிலன்னு ஒரு மாயிட்டு போலான்னு வந்தேன். தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியம்மனே. இந்த பாரு, உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னால் இல்லம்மனே. ஐயோ அதுல வேணாம், எனக்கு என்ன சலி போதும். ஏ பெருசு, வீட்டுல ஆரம்பம் இல்லையா? ஏண்டி குத்துக்கல்லு மாதிரி நான் வரத்து உட்காந்துருக்கணும்லோ, உன் கண்ணுக்கு தெரியலையாக்கா? நான் கல்லுங்க கூட எல்லாம் ஒண்ணும் பேசுறது இல்ல. அடியன் சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி, எம்பட வீட்டுக்குள்ளேயே வந்து எனியவே கல்லுங்கிறியா? உன் ஆத்த ஆவட இருந்தால வாயில்லா பூச்சி. நீ என்றீன்னா ஓட்டல் அடியோ முழுங்கின மாதிரி லொடலடன்னு உருட்டிக்கிட்டு நிக்கிற. வாருவிங்க வாராங்க, சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு. அதான் அந்த புதுச்சிருக்கு. அவனு சிரிக்கி இல்ல என்று தங்கச்சி டீச்சரு. என்ன சரு இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? நான் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன். கவுண்டரே கவுண்டரே மதப்பு தான். ஏபுல இங்க வந்து என்ன அலக்கொட்டிக்கிட்டு இருக்க? நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன், அப்படி ஒரு வேச்சல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா. ஏபுல நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகள கெடுக்கிறதுக்கு இவ வேறையா? இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல, எங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரையே பேசிக்குவா. அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஏன் புள்ள போய் சொல்ற? எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச்ச நம்பாதீங்கடா.
இவ தொல்ல தாங்க முடியாம போயிட்டான். அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு. இவங்க சாவகாசமே நம்மளுக்கு ஆகாது. ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு. பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு அங்க வாக்கலாம். எங்க வந்து வாக்குறது? ஏனுங்க, ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க? கா மணி நேரமோ அரை மணி நேரமோ பாக்குறத இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க. அட வாப்புல அதோய், இவளை சமாளிக்க உன்னாலதான் முடியும். நீயே பாத்துக்கோ. உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும். இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தர பண்ணாத. ஏற்கனவே இருளாய் மகன் எனக்கு தான் அந்த வேலையை கவுண்டர் குடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தர பண்றேன். நீ வேற தொந்தர பண்ற. இருக்கிற ஒரு வேலை ஆருக்கு போட்டு கொடுக்கணும்? ஊருக்கே பெரிய மஞ்சள் கவுண்டர், அவர் வீட்டுல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ 8-8 64 சரியா செல் போட்டு சொல்லி கவுண்டர் கை காமிச்சு விட்டா. நீ பிரெசிடென்ட் இல்லக்கா, பிரெசிடென்ட் ஏதோ ஒரு ஜெண்டு. யோ, கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு. ஏதோ பெருந்தன்மைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை செல் போட்டு போசனாரு. அக்கா சும்மா ரெடி, சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லையா, என் தங்கச்சி இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி விடணும்னு சொல்லி போட்டு 7 டூர் கார் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. சும்மாடி, நீ என்றானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம 1.5 வாட்டுக்கு வேற அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து போடுறேன்னு சொல்ற? யோ, ஒண்ணு மட்டும் சொல்றையா, நாய் தான் வால் ஆட்டணும், வால் நாய் ஆட்டக்கூடாது. போறவ பார்த்தா அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆக மாட்டே போல இருக்கே. நீ வா வள்ளி, பக்கத்தூர் போய் கவுண்டர் வேறச்சனா உனக்கு வேலை கொடுக்காமல போயிருவாங்க. அவருக்கு அங்க எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு. அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா, ரெஸ்பெக்ட் 4 வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும். மானத்தை வாங்குறியே. ஏடா பழனிச்சாமி, கரடத்துல இந்த ஊருக்கு கவுண்டர் தகரா நமக்கு எதுக்குடா? பேசாம அந்த வேலையை அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்துருவேன். என்ன சொல்றேன் அம்மணி, அம்மணி நாளை காலையில ஒரு சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையில சேர்ந்துக்க. இந்த பாரு, சர்டிபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வந்து வேலையில சேர்ந்துக்க. என்ன சொல்ற? நிசந்தானுங்க, நீங்க சொன்னதாக சொல்லி அந்த பிரசிடண்ட் ஐயாவ கலக்கு கலக்குன்னு கலக்கி தெய்வானதான் தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடுத்து. வணக்கங்க. வணக்கம். எப்படி தம்பி இருக்கிற, சௌக்கியமா? நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை, அதை விடு தம்பி. இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான். நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி, நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு, அதை வந்து பாத்துக்க. உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். பட்டுமா தம்பி? இதனால ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, அர்க்காணி பேத்தி ஆவணமாக தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால போய் விழுந்து வைக்க சொல்லி இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க சாமியோ. இந்தப்பா நாங்க ரெண்டு பேரு. என்னடா ரெண்டு பேரு? ஓசில சோறு போடுறாங்க. ஓசில சோறு போடுறாங்க. இந்த அண்டா வாயை திறந்து இந்த பானை வயத்துல ஒரு வாரத்துக்கு கட்டலாம்னு பாக்குறியா? இது மொய் விருந்து. மொய் விருந்துன்னா வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது. புரியலையே. அடே, வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும். அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க. மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு